ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இழந்த செல்வம், சரிந்த புகழ், இழந்த வேலை, தொடர்ந்து கவலைக்கிடம், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள், நீண்டகால பிரச்சனை, இதெல்லாம் சரியாவதற்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம். இதை நீங்கள் சனிக்கிழமையில், அதுவும் காலை 6:30 அல்லது மதியம் 1:30 அல்லது இரவு 8:30 மணிக்கு செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் அப்படின்னா, 12 பாதாம் பருப்புகளை கருப்பு துணியில் முடிந்து வைத்து இரும்பு பெட்டியில் அதை வைத்து யாரும் பார்க்காத கருமை படர்ந்த இடத்தில், அதுவும் மேற்கு நீர பகுதியாக இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும், அங்கே வைத்து விட்டால் போதும். உங்களுக்கு இழந்த வேலையாக இருந்தாலும், சரிந்த புகழாக இருந்தாலும், இழந்த செல்வமாக இருந்தாலும், தீராத பிரச்சனையாக இருந்தாலும், நீண்டகால பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கும் வழிவகையில் அமையும். எனவே இதை வந்து சனிக்கிழமை பண்ணுங்க. அதுவும் அமாவாசையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர நாளில் பண்ணினால் மிகவும் வசதி, மிகவும் நல்லது. அது விரைவில் அந்த பரிகாரம் வந்து பலிக்கும். மீண்டும் ஒரு தடையை சொல்கின்றேன். சனிக்கிழமை காலை 6:30, மதியம் 1:30, இரவு 8:30 இந்த நேரத்தில் 12 பாதாம் பருப்புகள், இரும்பு பெட்டி, கருமை நிற துணியில் அதை முடிந்து அந்த இரும்பு பெட்டியில் வைத்து இருளடர்ந்த பகுதியான மேற்கு பகுதியில், யாரும் பார்த்திராத இடத்தில் அதை ஒளித்து வைக்க வேண்டும். கண்டிப்பாக அதை வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு சங்கல்பம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள். அது விரைந்து நடக்கும், நல்லதொரு நன்மை கிடைக்கும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். வைக்கும்போது ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று சொல்லிவிட்டு வையுங்கள். அது ஒரு 108 தடவை அல்லது 1008 தடவை சொல்லுங்க. சனி பகவான் காயத்ரி இல்லை அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுனாலும் அதை சொல்லுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே அந்த பாடலை சொல்லலாம். இல்லை நீலாஞ்சனம் சாமாபாசம் ரவிபுத்திரம் ஏமாக்கிரச்சம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனேஸ்வரம் இது எதுவுமே தெரியலனாலும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அன்னைக்கு வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேண்டாம், அசைவம் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், சுத்த சைவமாக இருக்கவும். முடிஞ்சால் காகத்திற்கு உணவு வைங்க, அதுவும் இனிப்பு உணவுகளை வையுங்கள். அதுவும் ஒரு நல்ல பரிகாரமாக வேலை செய்யும். நீங்கள் நினைத்த விஷயங்கள், நினைத்த காரியங்கள், நினைத்த செயல்கள் அனைத்தும் எளிதில் நடந்தேறும், அதுவும் விரைவில் நடந்தேறும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல பிரபஞ்சத்தையும் சித்தபெருமக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.